தமிழ் ஹைஸ்பீட் ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கோட் நம்பர் ஆஃப் கொஷின் பேப்பர் ஒன் ஜீரோ ஃபோர் த்ரீ கெட் ஸ்டார்ட் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அமைச்சர் பெருமக்களை இன்று உங்கள் மாநிலத்திற்கு வருகை தந்து உரையாற்றுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கூட்டத்திற்கு வந்துள்ள அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் சொல்லப்போனால் நான் இந்த கூட்டத்திற்கு சுமார் இரண்டு மணி நேரம் முன்னதாக வந்திருக்க வேண்டும் தாமதம் ஏற்பட்டதற்காக முதற்கண் எனது வருத்தத்தை தெரிவித்து கொள்கிறேன் முதலாவதாக தூய்மை பணிக்காக மிக பெரும் இயக்கத்தை ஆரம்பித்துள்ள உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இதை ஒரு மக்கள் இயக்கமாக நீங்கள் மாற்றி உள்ளீர்கள் இதன் காரணமாக நாட்டிலேயே உங்களது திரிபுரா மாநிலம்தான் தூய்மையான மாநிலம் என்ற பெருமை பெற்றுள்ளது அடுத்தபடியாக மற்றொரு விஷயம் குறித்தும் நான் உங்கள் அரசை பாராட்ட விரும்புகிறேன் தொலைத்தொடர்பு மற்றும் ஏழை மக்களுக்கான வீட்டு வசதி ஆகிய துறைகளில் நீங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளீர்கள் இதற்காக எனது மனமார்ந்த பாராட்டுகளை பதிவிடுகிறேன் இன்று நடைபெறவுள்ள விழாவில் மூன்று லட்சம் ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் வழங்கப்பட உள்ளன இதில் பயன்பெறுவோர் பெரும்பாலும் பெண்கள் என்பதை அறிந்து நான் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக வடகிழக்கு பகுதிக்கு அதிக திட்டங்களை மத்திய அரசு வழங்கி வருவதை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் இப்பகுதிகளை நாட்டின் பிற மாநிலங்களோடு இணைப்பதற்கு மத்திய அரசு பல்லாயிரம் கோடி ரூபாய்களை செலவிட்டு வருகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதேபோல இப்பகுதிக்கான மருத்துவ சேவைகளுக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் சாதாரண மக்களுக்கு தரமான மருத்துவ வசதி அருகிலேயே கிடைக்க வேண்டும் அப்போதுதான் மனித வளம் உயரும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மாநில அரசும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் மேலும் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் இங்கே விரைவில் மூவாயிரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் ஒன்றை குறித்து உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு எங்களது ஆட்சி காலத்தில் இப்பகுதியில் சுகாதார வசதிகளும் சமையல் எரிவாயு வசதியும் வழங்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட திட்டங்களால் சாதாரண மக்கள் குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் பயனடைந்துள்ளனர் என்றால் மிகையாகாது அதே நேரத்தில் இப்பணி மேலும் தொடரும் என்று உறுதியளிக்க விரும்புகிறேன் மற்றொன்றையும் உங்களது கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன் அதாவது மகளிர் வேலைவாய்ப்பு திட்டங்களை பெருக்க வேண்டுமென்று மாநில அரசை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இதற்கு மத்திய அரசு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று இந்த நேரத்தில் உறுதி கூற விரும்புகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் மற்றொரு கருத்தையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இம்மாநிலம் பழங்குடி மக்கள் அதிகமுள்ள மாநிலம் எங்களது ஆட்சி காலத்தில் பழங்குடியினர் நலனுக்காக சுமார் எண்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறி இதனை உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக வனப்பகுதிகளில் எரிபொருள் மற்றும் சிறு வன பொருட்களை பயன்படுத்துவதில் பழங்குடி மக்களுக்கு பிரச்சனை இருப்பதாக அறிகிறேன் குறிப்பாக சில வனத்துறை அதிகாரிகள் மிகவும் கண்டிப்பாக உள்ளதாக செய்திகள் வருகின்றன காலங்காலமாக வனங்களை நம்பி வாழும் இவர்களை கனிவுடன் அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நிறைவாக மேடையில் உள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சிறப்பான இந்த கூட்டத்திற்கு வந்துள்ள உங்களுக்கும் எனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்து இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் ஸ்டாப்